வாழையடி வாழையா வர்ற வாழ்வு சாவு இது ரெண்டையும் மனித ஜாதியால் மீற முடியாது தங்கச்சி. பட்டுதான் அண்ணா இந்த மருந்தியாவது சாப்பிடுங்க. மருந்து இனிமே சஞ்சீவ மலையே தூக்கிட்டு வந்துட்டாரு. என்ன சாவுல இருந்து மீட்க முடியாது அண்ணா. ஏன் சிவகாமி அழற? இந்த குடும்ப பாரத்தை இனிமே நீதானே சுமக்கணும். எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க, தாய்முகத்தை பாராதவங்க, எல்லாத்தையும் உன் தலையில போட்டுட்டு போ. கவலைப்படாத அண்ணா. அப்பா மகருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒண்ணு கூட நான் உங்களுக்கு செய்யல. பசியும் கடனையும் உங்க காலையில கட்டிட்டு திருடனை போல ஓட போறேன். அப்படியெல்லாம் சொல்லாத அண்ணா. உன் மக பெரிவளாகி முத்தையாவுக்கு மனைவியார பார்க்காம நீ நினைக்கிறபடியே நான் செய்து வைக்கிறேன்னா. அந்த வார்த்தை கொண்டு போதும். நீ போய் குழந்தைகளை அழைச்சிட்டு வா. முத்தையா இப்படி வா. நான் இனிமே ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். நீ ஏதாவது ஆறுதல் சொன்னாதா நான் நிம்மதியா சாப்பிடுவேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா. முத்து நான் எவ்வளவு சம்பாதிச்சேன், ஆனா உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட மீதி வைக்க முடியல. இருக்கிற இந்த வீடும் மனையும் கூட உங்க வக்கீல் கண்ணப்பரிடம் 1000 ரூபாய்க்கு அரைமானம் வைத்திருக்கேன். அது எப்படியாவது நீ மீட்கும் தம்பிகள் எல்லாம். அவங்களுக்கு அம்மா எல்லாம் நீங்க ஒருத்தரும் சப்பாய்ச்சா எல்லாருக்கும் பொதுவா வச்சுக்கோ. அப்படியே செய்யறப்பா. எங்க சத்தியம் செய்து கொடு அப்பா. இந்த வீட்டு அடமானத்திலிருந்து எப்படியும் விட்டேன் தம்பி ராமன். கருணை மழை பொழியும் முதலாகத்தான் இருந்தார். இவ்வளவு சீக்கிரம் போய்விடுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை முத்தையா. இனிமே நாங்க என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம் ஒண்ணுமே புரியல மாமா. உனக்காக நான் எது வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கிறேன். நீ வீணாக கவலைப்படாதே முத்தையா. நான் அதுக்காக இங்க வரல மாமா. கிராமத்தில் உள்ள வீட்டை அப்பா உங்களிடம் 1000 ரூபாய்க்கு அடமானம் வைத்திருக்கிறார் அல்லவா. அந்த 1000 ரூபாய் அவருக்கு அன்பளிப்பாகத்தான் கொடுத்தேன், கடனாக அல்ல. அவர் வீட்டுக்கு போன உடனே புரோனோட் எழுதி அனுப்பிவிட்டார். உன் எதிரிலேயே அதை கிழித்து விடுகிறேன், எனக்கு தேவையில்லை. ஐயோ அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள். நான் அப்பாவிடம் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். என் சொந்த முயற்சியால் நானே சம்பாதித்த அந்த வீட்டை மீட்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். நிரூபித்து விட்டாய். ஒரு யோசனை கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன். சொல்லப்பா. எங்க அத்தையின் நகைகளை விற்று அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்து முடிச்சேன். 25 ரூபாய் மீதி இருக்குது. அதை கொண்டு ஏதாவது வியாபாரம் செய்தால் குடும்பத்தை ஒரு மாதிரி சமாளிக்கலாம் இல்லையா. 25 ரூபாயில் என்ன வியாபாரம் செய்வது? ஒரு வெத்தலை பார்க்க கடை வைக்க கூட காணாதே. ஏதாவது சாமான்கள் வாங்கி தெருவில் விற்கலாம். சரி, உன் லட்சியத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை. என் கட்சிக்காரர் ஒருவருக்கு கடிதம் கொடுக்கிறேன், நீ அவரை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன சரிதானா? இனிமேல் நீங்கள் தான் எனக்கு துணை, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டி. அரே பாபுரி, நிம்பல் லாயர் கண்ணப்பா கிட்டே இருந்து கட்டாஸ் கொண்டு வந்தாயில்லே. அரே அவர்கே மாதிரி ஒரு ஆத்மி இந்த துன்யா மேலே தேடினா கூட கிடைக்கிறாயில்ல. அவ்வளவு சச்சா ஆத்மி. அவர்க்கு இவர் வார்த்தை சொன்னா நம்மளுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் கொடுக்கலாம். நல்லா நல்லா வியாபாரம் பண்ணி
நெறி நெறி லாபம் சம்பாதிக்க ரொம்ப நன்றி சார் அல்லாஹ் உனக்கு நல்ல வழி கொடுத்தார் ஒரு தடவை கடைக்கு போனா 30 ரூபா 17 ரூபா எது எடுத்துக்கிறீங்க இல்ல இது பாக்குறீங்களா இது நல்லா இருக்கு என்ன அப்போ எனக்கு கணக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு சரிங்க அப்பா உங்க ஆசீர்வாதத்தால நிறைய பணம் வருது நீங்க நினைச்ச மாதிரியே குடும்ப புதுகுலமா இருக்கு ராமையா வக்கீலாக போறான் ராஜையாவை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன் சின்னையா பெரியவன் ஆயிட்டான் நீங்க சொன்ன மாதிரியே அத்தமகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போறேன் இந்த சந்தோஷத்தையெல்லாம் நீங்க இருந்து பார்க்காம போயிட்டீங்களே எஜமா எஜமா என்ன முருகா நளினாம்மா குழந்தை பிறந்துச்சா குழந்தை பிறந்துட்டுதுங்க ஆனா ஆனா என்ன முருகா நளினாம்மா இறந்துட்டாங்க எஜமா நளினாம்மா இறந்துட்டு யா குலாம் காதர் ஏது இவ்வளவு தூரம் உச்சி மேல உங்களுக்கு அப்பாச்சி இருக்கிறாங்க ஊட்டு மேல காக்காயும் கருடனும் தான் இருக்கும் இப்ப பாருங்க அப்பா வர்ற சலாம் வருதுங்க வைச்சுமான் சலாம் சலாம் என்னையா விசேஷம் அதோட என்னையா இதெல்லாம் இன்னைக்கு ஜனவரி முதல் தேதி பாருங்க அதுதான் அரே பையன் அரே என்னடா இது இது உங்களுக்கு பொண்ணுக்கு சரி சரி எங்க அண்ணிக்கு இதோ அண்ணிக்கு ஆட்டுக்குட்டிக்கு நம்பிக்கு அரே நிம்பிக்கு தர்றா இது நிம்பிக்கு ஐயா சாஹிபு செத்தும் கொடுத்தா உங்க சீதக்காரி மறக்க உயிரோடு இருக்கும் போதே நாம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சு விட்டா அப்புறம் கட்டுப்படி ஆகாது போன உடனே ஒழுங்கா இதுக்கெல்லாம் பில் அனுப்பிச்சு இல்லைன்னா திருப்பி அனுப்பிச்சு விடுவேன் சரி யஜ்மான் அரே பையன் ஜீவா கோணல் வழியில போறதும் குறுக்கு மூல பாயறதும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னை கவுத்துடும் ஜாக்கிரதை முத்தையாவை போல முதுகெலும்பு வளர்த்து பாடுபட்டு பெரிய மனுஷன் பேர் எடுக்கிறத பார் தம்பி அப்பா கச்சேரிக்கு டைமரா என்னங்க இது மணி 11 மேல போகுது இன்னும் வீட்டுக்கு கிளம்பாம இருக்கிறீங்க நடிச்சாம வரைக்கும் ஆபீஸ்லயே இருந்துகிட்டு இருந்தா உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும்ல கஷ்டமா இருக்கு அங்க அத்தை வேற உங்களுக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆமா அவங்களுக்கு என்னால சிரமம் அதுக்கு தான் நானும் சொல்றேன் கால காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஊரு தொந்தரவு இருக்காதுன்னு என்ன மறுபடியும் நான் கல்யாணம் செய்துக்கிறதா என்ன இப்படி கேக்குறீங்க குணத்து மேல விழுந்து அழுகிறதுக்கு ஒரு பொம்பளை வேணுங்கிறதுக்காக தலை நிறைச்ச கணவன் எல்லாம் தாலிய கட்டிக்கிட்டு தெரிஞ்சாலேதான் உங்களுக்கு என்னங்க குறைச்சல் வேண்டாம் பிள்ளைவா இனிமே கல்யாண பேச்சு என் காதல போடாதீங்க என்னமோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் நீங்களும் சாவதானமா ஒரு நாளைக்கு இருந்து யோசனை செய்து பாருங்க